Hello students, welcome to Agni Neet Coaching Institute. In the video, வந்து பாத்தீங்கன்னா NEET answer key வந்து எப்ப வர போகுது, ரிசல்ட் எப்ப வர போகுதுன்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம் past year வச்சு. கண்டிப்பா வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Agni Neet Coaching Institute வந்து ஒரு Telegram group ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா free mock test வந்து பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? Free mock test ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லெக்சர் வீடியோஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான கவுன்சிலிங் அப்டேட்ஸ் நாங்கள் அதில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து டெலகிராம் குரூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயரில் வந்து என்னென்ன டேட்டில் வந்து எக்ஸாம் நடந்தது, என்னென்ன டேட்டில் வந்து ஆன்சர் கீ வெளியிட்டாங்க, என்னென்ன டேட்டில் வந்து ரிசல்ட் டேட் வந்து வெளியிட்டாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். 2020 வந்து பார்த்தீங்கன்னா 13th செப்டம்பரில் வந்து எக்ஸாம் நடந்தது. ஒரு 13 டேஸ் கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 26th செப்டம்பர் அப்போ ஆன்சர் கீ வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 20 நாள் கேப்பில் வந்து, அதாவது 16 அக்டோபர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 12th செப்டம்பரில் வந்து எக்ஸாம் நடந்தது. ஒரு சில இஷ்யூஸ்னால 33 நாள் ஆச்சு. ஓகேங்களா? 1 மந்த் அப்போ ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. அதனால் வந்து உடனுக்குடனே வந்து ஆன்சர் கீ வந்து வெளியிடலை. ஓகேங்களா? போன வருஷத்துக்கான காரணம் அதுதான். பட் இவ்வளோ கேப் வந்து ஆகாது. 33 டேஸ் வந்து போன வருஷம் பல இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. சுப்ரீம் கோர்ட் கேசஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வாஸ் தேர். ஓகேங்களா? ஸோ 33 டேஸ் வந்து ஆகுச்சு. ஓகேங்களா? 12th செப்டம்பர்லேருந்து 33 டேஸ் ஆகி 15th அக்டோபர் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து வெளியிட்டாங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதில் வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. பட் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பெக்டிவ் இமெயில் ஐடி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கே வந்து உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அவங்கவுங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுனாங்க. ஓகேங்களா? பேட்ச் பை பேட்சாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் வந்து போய் பார்த்தாங்கன்னா அவங்களோட சர்வர் வந்து டவுன் ஆகிரும் அப்படிங்கிற காரணத்தினால, அதாவது அவங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து அவங்கவுங்க இமெயில் அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டைமிங்கில் எல்லாத்துக்கும் ஒரே டைமில் அனுப்பல, வெவ்வேறு பேட்ச் பை பேட்சாக வந்து சென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் இந்த மாதிரி நடந்தது. 15th அக்டோபர் அப்போ ஆன்சர் கீ வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 16 நாள் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1st நவம்பரில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ்லாம் வச்சு பார்க்கும் போது 17th ஜூலையில் எக்ஸாம் நடந்திருக்குது. கேப் வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ். ஓகேங்களா? 15 டேஸ் ஒரு ஆவரேஜ் வச்சு தான் நம்ம இது போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? மோர் ஆர்லஸ் 15 டேஸ் அரௌண்ட் திஸ் டேட் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் கீ வந்து வெளியிட்டுருவாங்க. ஆன்சர் கீயோட கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து வெளியிட்டுருவாங்க. ஓகேங்களா? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் ஷீட், நீங்கள் வந்து ஓஎம்ஆர் வந்து என்ன ரீட் பண்ணிக்கிறதோ, நீங்கள் கொடுத்துருக்கிற ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களோட கொஸ்டினுக்கு நேராக என்னென்ன ஆன்சர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறதா வந்து ஓஎம்ஆர் மெஷின் வந்து என்ன எப்படி ரீட் பண்ணியிருக்குது அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வந்து வெளியிட்டுருவாங்க. ஆன்சர் கீயோட வந்துட்டு வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 15 to 20 டேஸ் கணக்கு வச்சுக்கிட்டா கூட அரௌண்ட் திஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ஆகலாம், எப்பயுமே அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது, முன்ன பின்ன ஆகலாம். அரௌண்ட் திஸ் டேட் 20th ஆகஸ்ட் முன்ன பின்ன 19, 20, 21, 22 அரௌண்ட் த டேட் வந்து ரிசல்ட் வந்து ஷோர் ஷர்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஆன்சர் கீயும் வெளியிட்டுருவாங்க. அரௌண்ட் திஸ் டேட் வந்து 20th ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஒரு பாசிட்டிவாக அனுப்பிடுங்க. ரிசல்ட் ஓஎம்ஆர் ஷீட் வந்ததுக்கப்புறமும் சரி, ரிசல்ட் அதுக்கப்புறமும் சரி, மாணவர்கள் வந்து எந்த விதமான தவறான முடிவும் கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஹோப்போடு இருங்க. ஒன்று ரிப்பீட்டர் ஆகுங்க, ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா ரீரிப்பீட்டர் ஆகுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும்னா, இல்லை எனக்கு எம்பிபிஎஸ் வேண்டாம், உங்களோட ஃபுல் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க பட் ஸ்டில் எனக்கு மார்க் கம்மியாக தான் வருது அப்படிங்கிறவங்க, எம்பிபிஎஸ் விட்டு பல கோர்சஸ் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, பல கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆண்டர்பிரினர் ஆகலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஷைன் ஆகலாம், பல விஷயங்கள் இருக்குது. அது சம்மந்தமாக கோர்சஸ் அதர் தன் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டுக்கிறேன். போன வருஷம் அதை அப்லோட் பண்ண வீடியோஸ் கண்டிப்பாக அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷத்துக்கும் நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலனா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதை பார்த்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இருக்கா கண்டிப்பாக. ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.